எழுதி வச்சுக்கங்க. 2033 சப்போஸ் இந்த கோர்ஸ் இந்த விஷயம் நம்ம பேச மாட்டோம், மாற்றி பேச ஆரம்பிச்சிடும், டெக்னாலஜி மாறிடும். AIDS, CSDS ஆர் எனி கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் அப்படிங்கிறத பொறுத்து நான் 11th பொசிஷனில் ஏன் போட்டேன் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு கேட்ட டவுட் என்னென்னா, எனக்கு நிறைய சம்பாதிக்கணும் சார், ஃபியூச்சரில் ஹையஸ்ட் சேலரி கொடுக்குற மாதிரியான ஒரு கோர்ஸ் என்ன, இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடித்தோம், பிளேஸ்மெண்ட் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் எந்த மாதிரி கம்பெனி யாரை தேடிட்டு இருக்காங்க, எந்த ஸ்கில் உள்ளவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்து. இந்த வீடியோ இந்த வருஷம் 2026 ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நான் இன்ஜினியரிங் காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும், நான் எந்த கோர்ஸை செலக்ட் பண்ணால் எனக்கு ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன், ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணுற பொழுது என்ன பேசிஸில் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தோம். அதை தாண்டி சில ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்கை நோக்கி பயணிப்பீங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் பணம் முடிச்சிருந்தால் நிறைய கோர்ஸ் எந்த பிடிச்ச கோர்ஸை செலக்ட் பண்ணுவீங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் பேஷன் பேஸ்ட் எனக்கு கோர்ஸ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுவீங்க. இந்த மெத்தடெல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோவோட முன்னாடி வந்து கொடுத்துருந்தேன். இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு கேட்ட டவுட் என்னென்னா, எனக்கு நிறைய சம்பாதிக்கணும் சார், ஃப்யூச்சரில் ஹையஸ்ட் சேலரி கொடுக்குற மாதிரியான ஒரு கோர்ஸ் என்ன, ஃப்யூச்சரில் எது ரொம்ப டெவலப் ஆக போகுது, நான் எந்த கோர்ஸை எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறது தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இதையெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு இப்போ 2026 எந்த கோர்ஸ் எடுத்தால் நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் அண்ட் 10 இயர்ஸ் டவுன் த லைன் உங்கள் லைஃப் ஸ்டைல் ரொம்ப சூப்பராக, உங்கள் சேலரியும் அதிகமான சேலரியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் செட்டில் ஆகும் அப்படிங்கிறத நம்ம நிறைய விஷயங்கள் கணக்கு எடுத்து பண்ணணும். அது ஒன்று, டெக்னிக்கல் ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கணக்கு எடுத்தோம். நம்பர் 2, இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கணக்கு எடுத்தோம். நம்பர் 3, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய ஒரு கம்பெனிக்கான எந்த மாதிரி கம்பெனி வர்றதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது, குறிப்பாக இந்தியாவை நோக்கி எந்த ஃபாரின் கம்பெனிஸ் வந்து அதிகமாக வர்றாங்க அப்படிங்கிற பாயிண்ட். 4, பிளேஸ்மெண்ட் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் எந்த மாதிரி கம்பெனி யாரை தேடிட்டு இருக்காங்க, எந்த ஸ்கில் உள்ளவங்க தேடிட்டு இருக்காங்க, எந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு. 5, டிமாண்டு சப்ளை ரேஷியோ எனக்கு வந்து எவ்வளவு ஆட்கள் தேவை, ஆனால் நம்ம எவ்வளவு இன்ஜினியர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், அப்போ டிமாண்ட் சப்ளை ரேஷியோங்கிறது மிஸ்மேட்ச் ஆகுதா இல்லையா, இந்த பாயிண்ட்டை கணக்கு எடுத்துக்கிட்டு கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய திங்கிங் எப்படி இருந்துச்சு, 15 வருஷமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாரும் எதை நோக்கி ஓடினாங்க, இனி ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கிளாரிட்டியாக ஒரு அனலிட்டிக்ஸ் எடுத்தோம். இது நிறைய ஹெச்ஆர்ஸ்டை பார்த்து பேசி ஒரு அனலிட்டிக்ஸ் எடுத்தோம். ஸோ இதை வந்து நிறைய புக்ஸில் வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ணோம், நிறைய வந்து எக்கனாமிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்றது படித்தோம். ஸோ குளோபலி இருக்கக்கூடிய நேஷ்னல் லீடர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஒரு டெக் ஜெயின்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஒரு இண்டஸ்ட்ரியுடைய சிஇஓ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் மனசை வச்சுக்கிட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப உபயோகமானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவை போய் சேர்த்துங்க. ஸோ தட் நீங்கள் எந்த பிரான்ச் எடுத்தால் எப்படி ஃபியூச்சர் இருக்குங்கிறத தெளிவாக உங்களால் புரிஞ்சு போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஏஐ அப்படிங்கிறது எல்லாருடைய மைண்ட்லேயும் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கும். அப்போ AIDS படிக்கலாமா சார், பொதுவாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்குறது என்ன, நம்ம நிறைய பேரண்ட்ஸை கேட்டால் என்னென்னா அவங்க AIDS படிக்கணும் பசங்க ஆசைப்படுறாங்க, சில பேரண்ட்ஸ் AIDS-ஆ ஃபியூச்சராக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க, ஒரு வார்த்தையை எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கேன். நானும் அதை மறுக்கிறேன், ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் கட்டாயமாக தேவை. ஏனென்னா நாங்கள் இனிமேல் போக போகிற அந்த உலகம் எப்படி இருக்கும்னா ஒரு ஏஐ உலகமாக இருக்குங்கிறத கிளியர் கட்டாக ஒரு வீடியோவில் நான் கொடுத்துருந்தேன், அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏஐ ஆசட் டூல் ஆர் ஹவு டு யூஸ் ஏஐ இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சால் போதும், இதுக்காக நான் பிடெக் AIDS படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறான ஒரு முடிவாக இருக்கும். ஸோ கட்டாயமாக AIDS-ஆ படிக்கணும், AIML படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறதுனாலேயே நிறைய காலேஜில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிடெக் AIDS, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AIDS, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AIML, AIML சொல்லி நிறைய கோர்ஸை அதில் பார்த்தீங்கன்னா ஏ செக்ஷன், பி செக்ஷன், டி செக்ஷன், இ செக்ஷன் சொல்லி நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸை ரைஸ் பண்ணி கணக்கு இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸை உள்ளே சேர்த்து அவங்களுக்கு சரியான ஒரு ஸ்கில்லையோ சரியான ஒரு புரிதலையோ கொடுக்க முடியாமல் கடந்த 4 வருஷத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக ஏமாந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையை தவிர, வேலைக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 லீஸ்ட் பர்சன்டேஜ் தான் அப்படிங்கிறத மனசில் நிறுத்திக்கிங்க. சரி ஓகே சார், அடுத்து இப்போ என்ன படிக்கலாம், இப்போ டாப் கோர்சஸ் டு செலக்ட் 2026-2030 அப்படின்னு போடுறோம். இதில் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ECE அப்படிங்கிறது தான் ஒரு பெஸ்ட் கோர்ஸாக ஃப்யூச்சரில் இருக்க போகிற கோர்ஸு. இதே ECE-யில் நான் VLSI ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறேன் சார்,
ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ்ல ஆர்எஃப் அனாலிசிஸ்ல நான் பெரிய ஸ்பெஷலிஸ்டாக இருக்கேன் சார். ஐஓடி பேஸ்ட், சென்சார் பேஸ்ட், கம்யூனிகேஷன் பேஸ்ட் நான் வந்து ஸ்பெஷலைஸாக இருக்கு அப்படின்னு சொன்னால், இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய பெஸ்ட் அண்ட் பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. நிறைய ஹெச்ஆர்ஸ் இப்போ மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு பிஎல்எஸ்ஐயில் ஸ்ட்ராங்கான ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லுங்கள், எங்களுக்கு சிப் டிசைனில் ஸ்ட்ராங்கான ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லுங்கள், எங்களுக்கு எம்பரைஸ் சிஸ்டத்தில் ஸ்ட்ராங்கான ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லுங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது யார் கேட்கல அப்படின்னா, ஐடியில் இருக்கிறவங்களே இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நோக்கி நம்ம நகர்றோம். ஸோ இசிஇ நம்பர் ஒன் இந்த வருஷம் எடுக்கப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக செலக்ட் பண்ணலாம், உங்கள் ஃபியூச்சர் பிரைட்டாக இருக்கும். நம்பர் டூ, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள்இ, இந்த நார்மலாக நிறைய பேர் கஷ்டம்னு சொல்லுவாங்க. கஷ்டம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டே இல்லை நான் நம்புகிறேன். ஏன்னா கஷ்டமாக ஈஸியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அவங்க மனசை பொறுத்ததை தவிர, ஒரு சப்ஜெக்ட் கஷ்டம் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது, ஒரு சப்ஜெக்ட் ஈஸி அப்படிங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. அந்த விதத்தில் ஃப்யூச்சர் ஆஸ்பெக்டில் இது எப்படி சார் இருக்கும்னா, எனர்ஜி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பூம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது இங்கே மட்டும் இல்லைங்க, கீழே பூமியிலேருந்து ஸ்பேஸ் வரைக்கும் போயிடுச்சு. ஸ்பேஸில் எப்படி எனர்ஜி நம்ம வந்து கொண்டு வர முடியுங்கிற அளவுக்கு நம்ம டெக்னாலஜி டெவலப் ஆகுது. ஸோ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இதில் வந்துகிட்டு இருக்கு. சோலார் பேஸ்ட் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் மிகப்பெரிய ஒரு ரோலை ப்ளே பண்ணுது. இவிங்கிறது மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது. இங்கே ஐஓடி அதாவது ஈசிஇ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய அதே ஐஓடி, அதே சென்சார்ஸ், அந்த மாதிரி விஷயங்களை ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸும் கட்டாயம் படிப்பாங்க. ஸோ உங்களுடைய நாட்டம் இவி, ரெனியூவபிள், ஐஓடி அப்படிங்கிறது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ட்ரிபிள்இ கோர்ஸ் மிகப்பெரிய கோர்ஸ், நல்ல கோர்ஸாக இருக்கும். மூணு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். நீங்கள் எல்லாருமே நினச்சது என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸை நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க. எல்லா யூடியூபர்ஸுமே பெரும்பாலும் அப்படி தான் சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏவிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏன் சார் மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஃப்யூச்சர் கம்ப்யூட்டர் சயின்ஸை நோக்கி இருக்குமான்னா கட்டாயம் இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிமாண்ட் சப்ளை ரேஷியோ அதில் மாட்டுவீங்க. உதாரணத்துக்கு சொல்லுவோம் அப்படின்னா, 1000 பேர் வந்து ஒரு கம்பெனிக்கு ஆள் தேவை அப்படிங்கிற இடத்துல 100,000 பேருக்கு மேலே அப்ளிகேஷன்ஸ் போடுவாங்க. அதுவே ட்ரிபிள்இ அப்படிங்கிற பாயிண்டில் 1000 பேர் தேவை அப்படிங்கிற இடத்துல 20,000 பேர் அப்ளிகேஷன் போடுவாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக இந்த போட்டிங்கிறது, இந்த சேலஞ்சிலிருந்து நீங்கள் ஈஸியாக ஒரு ஜாப் வாங்குற ஃபியூச்சரில் மிகப்பெரிய ஒரு சாய்ஸ் கிடைக்கும். அந்த விதத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிளைன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். அதே கம்ப்யூட்டர் சயின்ஸில் நான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக வரணும்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற வார்த்தை, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிடிச்சிருக்கு, எங்கேயோ எதையோ பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க. கண்டிப்பாக அது வளர்ந்து தான் போகுது. பட் நான் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் சைபர் செக்யூரிட்டி படிக்கணும்னு நினைக்கிறது தப்பு அப்படிங்கிறது தான் நம்ம இதில் சொல்ல வரோம். ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டியை கற்றுக்கிறதுக்கு 4 வருஷம் நான் ஸ்பெண்ட் பண்ணணுமா? 4 வருஷம் இல்லை, என்ன சொல்லித்தரப்போகிறாங்க அப்படின்னா, ஒரே மசாலா தாங்க. எல்லா சிலபஸ்லையும் எடுத்து ரெஃபர் பண்ணி பார்த்தாச்சு, ஒட்டுமொத்த ஏஐஏஐடிஎஸ்ஏஎம்எல்ஏ அந்த ஐஓடி பிளாக்செயின் டெக்னாலஜி இப்படி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஒட்டு மொத்த மசாலா தான் அதில் இருக்குது. எல்லா சிலபஸ்லையும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கொடுத்த மாதிரி தெரியல. ஸ்பெசிஃபிக்காக அது கோர், அந்த கோர் ஓரியன்டாக அவங்க போனதாக தெரியல. அந்த கோர் ஓரியன்டாக சில விஷயங்கள் அப்படி பூசி மொழிவி மொத்தத்தையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கான்செப்டை மட்டும்தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக நான் 4 வருஷம் படிக்கணும் அப்படின்னா தேவையில்லை. ஸோ பெட்டர் பிளைன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறது எப்போவுமே நல்லா இருக்கும். ஏன்னா ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருவீங்க. ஸ்பெஷலைஸாக போகணும்னா அடிஷ்னல் கோர்ஸஸாக, இன்றைக்கி மாஸ்டர்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலேருந்து, ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டிலேருந்து, இந்த மாதிரி ப்ரீமியம் யூனிவர்சிட்டிஸ், ப்ரீமியம் எம்என்சி கம்பெனிஸே நிறைய கோர்சஸ் கொடுக்குறாங்க. அந்த கோர்சஸை நீங்கள் படிக்கிறது, ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அந்த கோர்ஸை மாற்றி படிச்சுக்கிறது உங்களுக்கு எப்போவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைபர் செக்யூரிட்டி, மெஷின் லேர்னிங், ஏஆர்விஆர் டெக்னாலஜி, கிளவுடு, குவாண்டம் கம்ப்யூட்டிங், இதெல்லாம் ஃபியூச்சரிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸில் மிகப்பெரிய ஒரு பூம் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நான் ஒரு கோர்ஸாக பிடெக்காக போய் படித்து 4 வருஷம் வேஸ்ட் பண்ணோம்னா 4 வருஷமும் வேஸ்ட்டு, நீங்கள் கட்ட போகிற 10-12 லட்சமும் வேஸ்ட்டு அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்க. ஸோ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறத தைரியமாக நீங்கள் படிக்கலாம். ஐடி கூட நான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணல, பட் உங்களுக்கு ஐடி பிடிச்சிருந்ததுன்னா அந்த கம்ப்யூட்டர் சார்ஜ் இருக்கிறனால ஐடி கூட நீங்கள் எடுக்கலாம். ஆனால் பிளைன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறது எப்போவுமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து இப்போ நிறைய பேர் வேலையை கிடைக்கல, சுமாராக தான் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது முழுக்க முழுக்க மாறிடுச்சு. இப்போ மெக்கானிக் இன்ஜினியரிங் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற பாயிண்ட் நோக்கி நம்ம நகர்ந்தனால இண்டஸ்ட்ரி 5.0 மிகப்பெரிய ஒரு பூமம் நோக்கி மெக்கானிக் இன்ஜினியரிங் வளர்ந்துட்டுருக்குது. உதாரணத்துக்கு இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் அப்படிங்கிற கம்பெனி கூட இந்தியாவுக்குள்ளே வரப்போகிறாங்க. அவங்களுடைய மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால், ரோல்ஸ் ராய்ட பிராண்ட் இந்தியாவுக்கு வரும்போது எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும்? இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் உள்ள வர்றாங்க, குறிப்பாக ரொபோட்டிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, 3D பிரிண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூலையும், ஹையர் எண்ட் மிஷின்ஸ் அதாவது ஒரு ஃப்ளைட்டுக்கான மிஷின், ஒரு ஷிப்புக்கான மிஷின், டிஃபென்ஸில் யூஸ் பண்ணுற பெரிய பெரிய இன்ஜின்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து மிஷின்ஸை வந்து டிசைன் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர்சோனிக் மாடலில் வந்து மிஷின்ஸு,
இப்போ அதாவது லைட்டோட ஸ்பீடுக்கு ஒரு மிஷின் போக முடியுமா, ஒரு ஃபாஸ்டாக ஒரு இன்ஜின் பண்ண முடியுமா, இல்லை லைட்டோட ஸ்பீடுக்கு நம்ம வந்து மிஷின் வந்து பண்ண முடியுமா, சவுண்டோட ஸ்பீடுக்கு பண்ண முடியுமா, இந்த மாதிரி தான் டெக்னிக்கலாக டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு. இன்ஃபேக்ட் சில விஷயங்கள் அதை வந்து நம்ம ப்ரூஃபும் பண்ணி உங்களுக்கு மாடலும் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு சவுண்டோட ஸ்பீடுக்கு போகிற அளவுக்கு இன்ஜின்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மெக்கானிக் மிகப்பெரிய க்ரோத் வைக்கி வளருது. ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் சான்சிட் பண்ணிங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட் கேட்பீங்க மெக்கானிக்கல் அப்படிங்கும் போது நீங்கள் ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறதே நீங்கள் கன்சிடர் பண்ணி எடுக்கலாம். அதே மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தாலும் இருந்தாலும் நம்ம எடுக்கலாம். அடுத்தது கெமிக்கல் இன்ஜினியரிங். இது ரொம்ப நாளாகவே எல்லாருமே மறந்து போன ஒரு சப்ஜெக்ட் மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் க்ரோத் இருக்கானா, கெமிக்கல் இன்ஜினியரிங் முன்னாடி படித்த மாதிரி ஆர்கானிக் இன்ஆர்கானிக்ஸ் இல்லாமல் புதுசாக இப்போ எப்படி வந்துருச்சுன்னா க்ரீன் கெமிக்கல்ஸ், க்ரீன் ஹைட்ரஜன், இப்போ ஆஸ்பன் அப்படிங்கிற ஒரு சில சாஃப்ட்வேரு, அதே மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுவும் சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூட கெமிக்கல் இன்ஜினியரிங் கான்சென்ட் பண்ணிங்கன்னா சூப்பர்பான ஃபியூச்சர்ங்கிறது நெக்ஸ்ட் பாயிண்ட்டுங்க. அடுத்து ஆறாவது சிவில் இன்ஜினியரிங். இதுக்கு முன்னாடி சிவில் இன்ஜினியரிங் படித்தா வேலையே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஆனால் சிவில் இப்போ பயங்கரமும் பூம் ஆகுது. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இந்தியா மட்டும் இல்லைங்க, எல்லா நாடுகளிலும் குறிப்பாக நீங்கள் குவைத்து மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா அவங்க இன்ஃப்ராவை வச்சு தான் அவங்க டோட்டல் பிஸ்னஸே பண்ணுறாங்க. என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உதாரணத்துக்கு இப்போ சைனா 10 வருஷத்துக்கு முன்னாடி சைனா எப்படி இருந்தது, இப்போ சைனா எப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்டில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை நோக்கி பயணிக்கிறோம். ஸோ குளோபலி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்க்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்குது. அதாவது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் கான்சென்ட் பண்ணலாம், ஜியோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் சென்சிங்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஏரியாவை நீங்கள் ரொம்ப கான்சென்ட் பண்ணிங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் அண்ட் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பாயிண்ட்டுங்க. அந்த பெட்ரோலியம் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் பற்றி பேசும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷத்தில் பெட்ரோலியம் இல்லை, எல்லாம் ஈவி வந்துருச்சு, டீசல் இல்லை அப்படிங்கிற மாதிரி மேலோட்டம் நினைக்கிறீங்களே தவிர எழுதி வச்சுக்கிங்க, இன்னும் 50 வருஷத்துக்கு நமக்கு இந்த பெட்ரோல் டீசல் க்ரூட் ஆயில் இந்த மாதிரி விஷயங்கள் கட்டாயமாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம பெட்ரோல் டீசல் மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம், அதை தாண்டி மிகப்பெரிய பை ப்ராடக்ட்ஸ் வந்து பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் வருது. உதாரணத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேஸ்லின்லேருந்து, நம்ம யூஸ் பண்ணுற கிரீஸு, லூப்ரிகன்ஸு, ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் மெடிசன்ஸு, அக்ரோ இண்டஸ்ட்ரீஸில் வர மெடிசன்ஸு, நம்ம இப்போ வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடிய லைக் நம்ம யூரியா, இந்த மாதிரி எல்லாமே வந்து பெட்ரோகெமிக்கல்லேருந்து வர்றதா ஒரு ப்ராசஸ் டிசைன், ஒரு ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இது எல்லாமே பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங்ஸில் வந்து தேவைப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டு. நீங்கள் ஃபார்மா சைடு, அக்ரோ சைடு, சஸ்டைனபிள் ப்ராடக்ட் பண்ணுறதை நீங்கள் கான்சென்ட் பண்ணிங்கன்னா பெட்ரோகெமிக்கல் மிகப்பெரிய ஒரு க்ரோத்தை நோக்கி பயணிக்கும். அதிகமான சம்பளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஜினியரிங் கூட, கிட்டத்தட்ட 65 லேக்ஸ் நீங்கள் சாஃப்ட்வேர் மட்டும் தான் சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியர் கூட 65 லட்சம் சம்பாதிக்கிறாங்கிறத நன் கூட நான் ப்ரூஃபாக கூட உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அந்த இன்ஜினியர்ஸை நீங்கள் பேசலாம். ஒரு ஃப்ரெஷர் 2 வருஷம் 3 வருஷத்தில் அவ்வளோ பெரிய சம்பளம் எடுக்க முடியுமான தாராளமாக எடுக்க முடியும் நம்பிக்கையோடு சொல்கிறேன். இது தாராளம் நீங்கள் இருக்கலாம். அடுத்தது பயோடெக்னாலஜி, பயோடெக் அண்ட் பயோகெமிக்கல் ஃபுட் டெக்னாலஜி. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீட் படிக்கணும், நான் மெடிக்கல் பேஸ்டு போகணும், ஆனால் எனக்கு மெடிக்கல் கிடைக்கல, பயாலஜி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, நான் ஒரு இன்ஜினியரிங் மிக்ஸ் பண்ணி படிக்கலாம்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்யூச்சரில் ஹெல்த் கேர் செக்டர் மிகப்பெரிய க்ரோத்தில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட $83 பில்லியன் $83 பில்லியன் பிஸ்னஸ் நமக்கு இந்தியாவுக்குள்ள இருக்கிறதுனால க்ரோத் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. குறிப்பாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இதுக்கான வாண்டட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீட் அண்ட் பயோ அஸ்பிரன்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி, பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல், ஃபுட் டெக்னாலஜி அண்ட் பயோ மெடிக்கல் ஆர் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்ங்கிற இந்த 5 இன்ஜினியரிங் பிரான்ச்சை தைரியமாக நீங்கள் பண்ணீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்கில் இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்கிறத பொறுத்து உங்களுடைய சேலரி டெஃபினட்டாக இருக்கும், ஜாப் மார்க்கெட் நல்லாவே இருக்குது. கொஞ்சம் ரிசர்ச் ட்ரஸ்ட் மட்டும் இந்த பயோடெக்னாலஜி பயோகெமிக்கல் படிக்கிற போது இருக்கணும். அடுத்தது என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். இது ஒரு புது கோர்ஸுங்க, கிட்டத்தட்ட சிவில் இருந்ததை இப்போ தனியாகவே கொண்டு வந்துட்டாங்க. எல்லா விஷயமுமே சஸ்டைனபிள் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நோக்கி நம்ம பயணிக்கும் போது 192 நாடுகளும் யோசிக்கக்கூடிய விஷயம் ஒரு சஸ்டைனபிள் ப்ராடக்ட், சஸ்டைனபிள் இன்ஜினியரிங், எவ்ரி திங் ஷுட் பி சஸ்டைனபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட்டை நோக்கி என்விரான்மெண்ட் சஸ்டைனபிளாக இருக்கணுங்கிறதுக்காக செப்பரேட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த கோர்ஸையும் நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது AIBS, CSBS ஆர் எனி கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் அப்படிங்கிறத போட்டு தான் 11th பொசிஷனில் ஏன் போட்டேன் அப்படின்னா இந்த AIBS, AML, CSBS இந்த எல்லா கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸும் ஆர் சேர்க்கறதுக்கான ஒரு யுக்தி தானே தவிர மொத்தமாக அவங்க கேட்கறது கம்ப்யூட்டேஷன் ஸ்கில்ஸ் இருக்கா,
பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல் தெரியுதா, நீ ஸ்பெஷலைஸ்டா ஏதாவது ஸ்கில் வச்சிருக்கியா, ஏதாவது சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கியா, ஹேக்கத்தான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறியா, இதை மட்டும் கேட்டுதான் ஒரு ஜாபை கொடுக்குறாங்க தவிர, நீங்கள் படிக்க போகிற டிகிரியை பொறுத்து இந்த சப்ஜெக்ட் படித்தா அவங்களுக்கு வேலை கிடைக்கும், இந்த சப்ஜெக்ட் படித்தா நீ வெளியில் போகணும் யாரும் சொல்கிறதே இல்லை. ஸோ இதெல்லாம் ஒரு பிம்பம், ஒரு வந்து எப்படி சொல்லாங்க, நீர் குமிழ்கோட தோணுச்சு இது வளருமான எழுதி வச்சுக்கங்க. 2033 சப்போஸ் இந்த கோர்ஸ் இந்த விஷயம் நம்ம பேச மாட்டோம், மாற்றி பேச ஆரம்பிச்சிடும், டெக்னாலஜி மாறிடும். அடுத்தது ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக்கல் டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜி. இதை ஏன் நான் லாஸ்ட்டாக போடுறேன்னா, சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் ஏரோஸ்பேஸ் தான் போகணும், நான் டெக்ஸ்டைல் பேஸுக்கு போகலாம், நான் ஃபேஷன் டெக்னாலஜி போகலாம், நான் அக்ரி பேஸ் போகலாம்னு சொல்லி ஆசைகள் போகும். அந்த மாதிரி ஆசை இருக்கிறவங்க தாராளமாக உங்கள் சாய்ஸை வச்சுக்கலாம். ஆனால் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் 12வது இடத்துல தான் நான் வச்சுருக்கிறேன். இன்னமும் இந்த மாதிரி என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ டாப் ஒரு 12 கோர்சஸை நான் உங்கள் முன்னாடி கொடுத்துருக்கேன். இந்த 12 கோர்சஸும் சேலஞ்சிங்காக ஃப்யூச்சரில் நல்ல க்ரோத் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கோர்சஸாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸை இந்த ப்ரையாரிட்டியில் எடுத்து நீங்கள் படிங்க. உங்களுக்கு இதை படிக்கிறதுக்கான பேஷன்ஸ் இருக்குதான்னு பாருங்கள், ஆப்டிடியூடு இருக்குதான்னு பாருங்கள், ஆன்டிடியூடு இருக்குதான்னு பாருங்கள், அதுக்கான மார்க்ஸ் வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள். இது எல்லாத்தையும் மீறி நான் நல்ல படிச்சுட்டு போகணும்னு நினைக்கும் பொழுது நிறைய பணம் வச்சுருக்கேன்னு நம்பி பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி பணம் ரொம்ப பிரதானமாக இன்றைக்கி விளையாடிட்டு இருக்குது. ஸோ பணத்தை நோக்கி பயணமா, மார்க் நோக்கி பயணமா, பேஷன்ஸ் நோக்கி பயணமா, இது எல்லாம் இருந்தாலும் ஆட்டிடியூடும் ஆப்டிடியூடும் நான் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ தொடர்ந்து பேசுவோம் இளைஞர்கள் உங்களோட சுரேஷ் இணையத்திலும் உங்களுக்கு இணையத்திலும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, சி யூ.